பிடித்து விடு. தாகத்தோடு ஓடி வந்த எங்களையே ஜீவ தண்ணீரால் தாகம் தீர்த்து விடு. வாங்கப்பா அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் எடுத்து ஒரு சத்தமா வாசிக்கலாம். சொல்ற இவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார். இவர்கள் மேல் ஆண்டவர் மனதுருக்கமாக இருக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அவர்கள் மேலே மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். சொல்லுகாமேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபைதான். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இன்றைய தினம் உங்களோடு கூட பரிசுத்த தேவ சமூகத்துக்கு வரவும் பள்ளிவிடத்திலிருந்து தெய்வ செய்தியை பகிர்ந்து கொடுக்கவும் கத்தர் கொடுத்த கிருபியாய் தந்த இந்த நேரத்துக்காக நான் கத்தரை உள்ளான மனிதத்திலிருந்து நன்றி சொல்லி அவரை துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவை உங்களுக்கு எப்படியோ தெரியா எனக்கு பெரிய சந்தோஷம். என்னடா நான் எனக்கு இப்போ ரெண்டு நாளை முதல் ஐ கிளினிக் அண்டு ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டும்படி நான் போயிருந்த பொழுது கண்டிக்கு போனபோது அவங்க சொன்னாங்க இதில் கெட்டுறக்க இருக்குது அது ஒரு க்ளீன் பண்ணுறது நல்ல என்று சொன்ன நேரத்தில் எனக்கு சரியான துக்கம் வந்துட்டேன். நான் ஒரு நாள் ஒரு வைத்தியருக்கு முன்னால் போய் நிற்கலையே
அப்படி நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு ஆண்டவரே என்னை தூக்கப்பட்டேன். நான் கணவருக்கு ஜெபிச்சிருக்கேன், இப்பையும் ஒருவருக்கு ஜெபிக்க அந்த அம்மா சொன்னாங்க கண் தெரியுதுண்டி. அது எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் ஜோயில் வச்ச ஒரு கூட்டத்துக்கு போயிருந்து ஒரு தாயாருக்கு ஜெபிச்ச பொழுது இந்த தாயார் சொன்னாருங்க எனக்கு கண் தெரியுதுண்டி. அப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா பண்ணாமல் ஜெபிச்சு கண்ணெல்லாம் தெரியுது, நமக்கு இப்படி ஒரு பார்வை குறைஞ்சி கொண்டு போகுது. எப்போ என்ன ஐபேட் தான் தூக்கி கொண்டு போகிறேன்னா இன்றைக்கு கொப்பி புத்தகத்தோட நோட்ஸ் கொப்பியோடு வந்திருக்கேன் இல்லை, அதில் வடிவாக தெரியும். இதில் சின்ன எழுத்து எனக்கு வாசிய கஷ்டம். கதறி ஸ்தோத்திரம், தேவனுக்கு மயம் உண்டாவதாக. என்ன ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிடுவதில்லை. அவர் எங்கள் மேலே இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நான் ரெண்டுக்கும் உங்களை சொல்லக்கூடிய ஒரு தேவ செய்தி என்னென்னா, கர்த்தர் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறார், கர்த்தர் எங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறார், கர்த்தர் எங்கள் குறைவுகளை மன்னிக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு தயவு செய்வதற்கு அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எரேமியாவின் புத்தகம் 8:4 வாசிப்போம். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. பாருங்க, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவர்கள் மனம் திரும்புவது இல்லையோ. கதறி சுத்திரம், யோனாட கேஸ் அப்படி இருக்கு, ஆதாமோட கேஸ் அப்படி இருக்கு, தோமாட கேஸ் அப்படி இருக்கு, சிம்சோன் அப்படி இருக்கு, பேதுரு அப்படி இருக்கு. இப்படி நாங்கள் பார்த்தோம், ஒவ்வொருவருடைய காரியங்களிலும் அவர்கள் விழுந்து எழும்பியிருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் கர்த்தர் எங்களை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் புத்தகம், எஸ், சரி வாசி. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். கர்த்தர் எங்கள் விளக்கை ஏற்றுகிறவர், எங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். ஆமென். நான் இந்த கண் சுமில்லாத நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னால், 58 ஏசாயா 58:8 சொல்லுகிறது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் மேல் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், உன் நீதி உனக்கு முன்பதாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சொல்லுங்க அவன், இந்த விடியற்கால வெளிச்சம் என்ன, நான் ஜோதி பார்த்தேன் என்னன்னு சொன்னால், விடிய கால வெளிச்சம் ஒன்று இருக்குது, கால வெளிச்சம் ஒன்று இருக்குது, மத்தியான வெளிச்சம் இருக்குது, பின்னேற வெளிச்சம் இருக்குது, எல்லா வெளிச்சங்களும் இருக்குது. ஆனால் விடிய கால வெளிச்சம் வர 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 வெளிச்சம் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. விடிய கால வெளிச்சம் அதிகால வெளிச்சமாக மாறி அது சூரியன் உதித்து அதுக்கு பிறகு அந்த வெளிச்சம் உண்டாகி 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 அந்த வெளிச்சம் வர 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 வெளிச்சம் பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஆமேன். கால வெளிச்சமாக மாறி, மத்தியான வெளிச்சமாக மாறி, பின்னேற வெளிச்சமாக மாறி, விடியங்கால வெளிச்சத்தை போல எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்பதாக செல்லும். சொல்லுங்க ஆமேன். அவிதமாக கர்த்தரங்களை பாதுகாக்க விடியக்கால வெளிச்சத்தை போல வைக்க ஆண்டவர் ஆசைப்பார். அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டு கர்த்தர் என் கண்ணை அப்படி தொட்டு சுகமாக்க போகிறார். நானும் ஏதோ கண்ணை வெளியில் எடுத்து ட்ரேயில் வச்சு கத்தியாலெல்லாம் வெட்டி கட்டி சோதிப்பாங்கன்னு தான் நான் யோசிச்சேன். எனக்கு தெரியாதானே, நான் ஒரு நாள் அவன் டாக்டர்கிட்ட போனால் தானே எனக்கு தெரியும். அப்போ அந்த டாக்டரே வந்து என்னை கேட்டார், நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரந்தது இல்லையா, டாக்டர்கிட்ட போய் நிற்க இல்லையா. நான் சொன்னேன், இல்லையா, நான் போக வேண்டிய கட்டம் எனக்கு வர இல்லை, அதால் நான் போகலை. இப்போ போக வேண்டிய நேரம் வந்துட்டு அதான் நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கேன். அப்படியா சங்கதி, சரி. அப்போ உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை தானே எங்களுக்கு, இது வெரி சிம்பிளான காரியம், உங்களுக்கு நல்ல கண்ணுக்கு நல்ல வெளிச்சம் உண்டாகும். அப்போ அதை கட்டோன்னே எனக்கு பெரிய சந்தோஷமாக போயிட்டு வர என்ன டாக்டர்மார் எப்பயுமே உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லக்குள்ள பேஷண்ட்டுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும். விசுவாசிகள் மத்தியிலே ஊழியக்காரர்கள் நல்ல வல்லமையான
விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசக்குள்ள விசுவாசிகளும் நல்ல உற்சாகமடைவார்கள். ஆமே. அபிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் புத்தகம் வாசிப்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் அபிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அபிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாத இருதயம், அந்த அபிவிசுவாசத்தை ஆண்டவர் அவ்வளவு அருவருக்கிறார். அதை பொல்லாத இருதயம் ஆண்டவர் ஒரு அபிசுவாசம் உள்ள உறுதியுமே இயேசுவின் நாமத்தில் என்ன விட்டாக்கணும் நாம சொல்லக்கூடிய விதமா இருக்கும். அபிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடி எச்சரிக்கை இருக்கு. அப்ப விசுவாசம் உள்ள இதயமாக நாம இருந்தால் கத்திரங்களை ஆசுவாசங்களை வழி நடத்துவார். கத்திரத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் இருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. சரி, அப்ப நாங்க பார்க்கிறோம் நீதிமொழிகள் 24:16 வாசிக்கலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமானா இருந்தா அவன் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றிருப்பான். சொல்லுங்க ஆமென். ஆமென். அவன் கர்த்தருடைய இடத்துல இரக்கம் பெற்றிருக்கபடினால ஆண்டவர் அவனிடத்தில் மனமுருக்கிறவராக இருக்கிறபடினால அவனை திரும்பவுமாய் தூக்கி எடுப்பான். உன் தேவனாய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை கரை பிடிச்சி தூக்கி எடுப்பார். ஒரு கட்டத்தில் பேதுரு நடந்து போகிற நேரத்தில் புயல் அடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தண்ணிக்குள்ளே நடந்து போட்டு நான் தண்ணிக்குள்ளே நடந்து வரட்டான்னு கேட்ட பொழுது ஆண்டவர் வாண்டு சொன்ன பிறகு அவன் தண்ணிக்குள்ளே நடந்து போகிறான். சோத்திரம். ஆனால் அவர் நேரத்தில் கிட்ட வரக்கிறதுல புயல் காற்றும் கடும் காற்றும் அலைகளும் கொந்தளைகளும் அலைகளும் தாங்க முடியாதபடி அங்கமிங்க ஆடி இறங்கி வந்து கொண்டிருக்கிறபடினால அவனை என்ன செய்தான்னு தெரியுமா? ஐயோ தாக போகிறோம் போல இருக்கு, என்ன இந்த காத்தையும் இதையும் கண்டோன்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துட்டு ஒரு பயம் வந்தோன்னே டக்குனு தண்ணிக்குள்ளே தாண்டுவான். ஆனாலும் இத்தண்டு செத்து போடாப்பா, நீ தாண்டு போடாப்பா, ஆண்டவர் விட இல்லை. கர்த்தருடைய இரக்கமுள்ள கரம், கர்த்தருடைய வல்லமையான கரம், ஆண்டவருடைய அபிஷேக கரம், ஆண்டவருடைய அரவணைக்கும் கரம் அவனை அப்படி ஆண்டவரை தூக்கி எடுக்கிறான். ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தோன்னு அவன் என்னென்ன இப்படி பிடிப்பான், இயேசுவை இறுகி பிடிச்சிருப்பான். பாஸ்டர் இருக்க வாங்கையா, இயேசு எப்படி இறுகி பிடிச்சிருப்பான், என்னால் இப்படி தான் பிடிச்சிருப்பான். சோ தேங்க்யூ. பிடிச்சிட்டு என்ன அவனுக்கு ஏன் அப்படி பிடிச்சான்னு தெரியுமா? இவர் இனி திருப்பி வேறெங்கே போயிடக்கூடாது. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். பாருங்க, அவர் அப்புறமாக போவது போல காணப்பட்டார். எனக்கு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு வேதங்களை நல்லா கற்றுக்கொண்டு நல்லா படிச்சுக்கிறவர் அப்படின்னால எனக்கு பெரிய சந்தோஷம். தேவரால் நான் எங்களை சேர்ச்சி கூட்டி கொண்டு போனோம் விரும்புகிறேன். என்ன நல்ல வசனங்கள் பாடம், நல்ல மாத்தைகள் பாடம்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்களோட பிள்ளைகளும் அப்படி உச்சாமடைஞ்சு நல்லா படிக்கணும், பாடமாக்கணும், சொல்லணும்ன்றது எங்களுக்கு சரியான விருப்பம். ஹல்லேலூயா. அப்படியானாங்கள் போதர் எவ்வளோ பெரிய போதராக வந்தாலும் சரி, வேத வசனத்தில் புலவிட்டாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையில் இருந்தாலும் வேத வசனம் அதிகமாக அவங்களுக்கு தெரியுது. சோத்திரம். அப்போ இது எத்தனை வசனம் பார்த்தீங்க? அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அங்கால போகிறவர் போல தான் காணப்பட்டார். அதனால தான் இவன் படுத்தான் இவர்களுக்கு பிடிச்சிட்டு விடவே இல்லை. இயேசு இந்த வாங்கவானவரே, வாங்காண்டவரே, வாங்காண்டவரே, வாங்காண்டவரேன்னு சொல்லி படகு ஏற்றி ஏறு மட்டும் விடையில் ஆண்டவர். படகுல ஏறின உடனே நடந்தா, படகுல ஏறின உடனே அது அடித்த காற்று அப்படி அமர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இயேசு வந்தால் எல்லா அற்புதங்களும் நடக்கும். ஆமென். அப்போ நான் இப்போ சொல்கிறேன்னா நமக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். இப்போ எங்களுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாண்டா சார், அந்த ஆண்டவரும் நானும், நானும் ஆண்டவரும் போனால் ஒரு பெரிய ஆசிரியம். அப்போ நமக்குள்ள அந்த ஆண்டவர் வரவணும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ளவர், அந்த அன்பானவர், சர்வ வல்லமை உள்ளவர்,
எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர் நமக்குள்ள வந்தால் எங்களை மேன்மையாக வச்சு மேன்மையான காரியங்களை நமக்குள்ள நீ செய்வார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான். இப்போ இன்னும் பெரிய கிரிகளை நடக்கிற காலங்கள் இந்த காலத்தில் ஆண்டவர் நான் வந்திருக்கிறோம் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இனி ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். ஏண்டா நமக்குள்ள ஆண்டவர் ரெண்டு மூன்று பேர் இருந்தால் 20:18-20 வாசிக்கிறோம், 2 அல்லது 3 பேர் நாமத்தில் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல இருப்பார். இப்போ அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே வந்துட்டார்னு சொன்னால் அந்த காரியம் பயங்கரமாக இருக்கும். பூமி எங்கும் எந்த ஜாதிகளில் செய்யப்படாதி செய்யங்கள் நம் நடுவில் இயேசு செய்திடுவார், இன்னாலும் செய்திடுவார். ஆமேன் 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 ஆமேன். அப்படியே ஆகட்டும். ஆமேன் 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 ஆமேன். அப்படியே ஆகட்டும். உன் ஜனங்கள் எல்லாம் கண்டிடுவார் கர்த்தரின் செயல்கள் எல்லாம். உன்னோடு இருப்பேன், இது உடம்படிக்கை செய்யமோ கர்த்தரால் வரும். ஆமேன் 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 ஆமேன். அப்படியே ஆகட்டும். இயேசுவே நீ விசுவாசி, புது காரியம் செய்திடுவாய். என்னை விட பெரிய காரியம் செய்வாய் என்றார் இயேசு. அற்புதம் இது, அதிசயம் இது, கர்த்தரின் கரம் இது. அதிசயம் இது, அற்புதம் இது, கர்த்தரின் கரம் இது. ஆமேன் 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 ஆமேன். அப்படியே ஆகட்டும். இயேசுவே நீ விசுவாசி, புது காரியம் செய்திடுவார். என்னை விட பெரிய காரியம் செய்வாய் என்றார் இயேசு. கரங்களை தட்டி விசுவாசி, புது காரியம் செய்திடுவார். என்னை விட பெரிய காரியம் செய்வாய் என்றார் இயேசு. உன் ஜனங்கள் எல்லாம் கண்டிடுவான் கர்த்தரின் செயல்கள் எல்லாம். உன்னோடு இருப்பேன், செய்யமோ கர்த்தரால் வரே. அதிசயம் இது, பயங்கரம் இது, கர்த்தரின் செயல் இது. அதிசயம் இது, ஆற்றுதம் இது, கர்த்தரின் செயல் இது. ஆமேன் 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 ஆமேன். அப்படி ஆகட்டே. ஆமென் 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 ஆமென். அப்படி ஆகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாஸ்டருக்கு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இதை சொல்றேன். நான் வாசிப்பு மருக்கு 34:16. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். சொல்லுங்க. ஆமென். கர்த்தர்
பாஸ்டருக்காகவும் சபைக்காகவும் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அதை இந்த பாட்டு நாங்கள் எங்கே பாடினாலும் பிசாசு எங்கே இருந்தாலும் மூலையில் இருந்தாலும் ஓடி வந்து அது கதறும் ஓடும். ஆமே சோதரும். சரி, இன்னொரு காரியங்களை வாசிப்போம். யோனாவின் புத்தகம் 3:1. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகிட்டு அடுத்த சான்ஸ் ஒன்று கொடுக்குறார் யோனாவுக்கு ஆண்டவர். சரி சொல்லுங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று யோனாவுக்கு சொல்றார் ஆண்டவரா. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். 40 40 மட்டும் இருக்கு, அதோட நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாக சொல்ல சொன்னது யோனா சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிபாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். அவன் சொன்ன நேரத்தில் ராஜா கூட மனம் திரும்பி ரெட்டுடுத்து சாம்பலில் உட்கார்ந்து அங்கே அழுது மண்டாடி எல்லாரும் எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. சோத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்தால் அவன் உண்மை இல்லாவிட்டால் அந்த தேசம் பாழாய் போயிருக்கும். ஆனால் திரும்பவும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவனை உயிர்ப்பித்து ஆண்டவர் திரும்பவும் போய் போதிக்கன்னு சொல்கிற நேரத்தில் அவன் போய் போதிக்கிற நேரத்தில் அங்கே எல்லாருமே மனம் திரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தரங்களை கொடுக்குற சந்தர்ப்பங்கள் பல பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உண்டு. ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்தாலும் அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நாங்கள் மனம் திரும்புறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். மனம் திரும்புதலில் 2 காரியம் உண்டு. நான் படித்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வைக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் 3:10 சொல்லுகிறது. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்புதல் ஒரு கள்ளத்தனமான மனம் திரும்புதல். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, முழு ஆண்டவரிடத்தில் திரும்பினா முழு இருதயத்தோடும் திரும்பப்படும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் ஒரு மெய்யான ஒரு மனம் திரும்புதல் என்று சொன்னால் சத்தியத்தை கண்டு ஒரு மனம் திரும்புதல் என்ற என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சரேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என்னே சரேசுவேன்னு சொல்லி ஒரு உறுதியான ஒரு மெய்யான ஒரு மனம் திரும்புதல் வேணும். இது ஒரு 6வது ஒரு பிரசங்கியார் வந்திருந்தால் இல்லாட்டி யாதான் ஏதாவது ஒரு காரியங்கள் முக்கியமாக ஒரு சம்பவம் நடந்தால் அந்த நேரத்தில் நம்ம சொல்லி கிளியும் ஒரு மனம் திரும்புதலில் வர்றோம். ஆனால் அதுக்கு பிறகு போன பிற்பாடு 1 கிழமையோ 2 கிழமையோ பிறகு போன அந்த உற்சாகம் நம்ம இழந்து போய் அல்லது மறந்து போன பிற்பாடு அவர்கள் சுழ்ந்து போகிறார்கள். தொடர்ந்து பற்றி எறிய வேணும். ஆமாம். கர்த்தர் விளக்கை ஏற்றுவார், உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். சொல்லுங்க ஆமாம். கர்த்தர் எங்கள் விளக்கை ஏற்றுவார். எல்லோரும் சொல்லுவோம், கர்த்தர் எங்கள் விளக்கை ஏற்றுவார், எங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். புத்தியுள்ள கண்ணிகள் எப்படி வெளிச்சத்தை கொண்டு போனார்களோ அவ்விதமாக நாங்களும் கர்த்தருடைய வெளிச்சத்தை அணையாத விளக்காக கொண்டு செல்ல கர்த்தரங்களை கிருபை மேலே தருவாராக. சரி, இன்னும் 2 காரியங்களை மட்டும் சுருக்கமாக பார்ப்போம். யோவான் புத்தகம் 20 28-25 வாசிப்பேன். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன்,
அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். யார் சொன்னான்னு சொல்லுங்க பார்ப்போம். தோமா. தோமா கடிகாரங்க. தோமா சந்தேகப்பட்டான். பொல்லாத இருதயங்களை இருக்கக்கூடாது. ஆனால் அவனுக்கு அந்த பொல்லாத இருதயம் அவனுக்கு இருந்தபடி நல்ல அவன் சந்தேகப்பட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா, இயேசு உயிரோடு இருக்காரா? அது பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கு. அவரை நான் பார்த்து அவருடைய விரலில் என்னுடைய அவருடைய விழாவில் காயங்களுக்குள்ளே என் விரலை நான் வைத்து பார்த்தாலுடைய கைகால்களுக்குள்ளே இருக்கிற காயத்துக்குள்ளே விர என் விரலை வைத்து நான் பார்த்தாலுடைய நான் நம்ப மாட்டேன். அப்படி அவர் உயிரோடு எலும்பை இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு சத்தமாக சீஷரோடு சண்டை பிடித்தவன். அதுக்கு அந்த பிறகு நடக்கிற காரியத்தை வாசிப்பேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு சொல்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்பெல்லாம் நாங்கள் இப்போ பெரிய பாக்கியவான்கள் என்று நம்ம காண இல்லை ஆண்டவரை நம்புகிறோம். நம்ம பார்க்கல ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். நாங்கள் பார்க்கல ஆண்டவரை நேசிக்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆகவே நாங்கள் காணாத ஆண்டவரை நேசிக்கிறோம். அவன் கண்டு ஆண்டவர் என்ன சொன்னார், கண்டு விசுவாசிக்கிற விட. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள், காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி சொல்லி சொல்லுங்க பாருங்க. தோமா போல நாம இருக்கக்கூடாது. அவன் என்ன என்னன்னாலும் அதை நம்பவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை நேராக சந்தித்த பிறகு அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் போயிட்டு அவன் சொன்னதை அவர் திருப்பி சொன்ன தீக்கசமாக சொன்னதை கேட்டு அவன் ஆச்சரியப்பட்டு அதை விட பயந்து போனியா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்போ தோமா 12 சீசனில் தோமா ஒரு ஆளை நாங்கள் பார்த்தோம். யோனாவை பார்த்தோம். ஆதாமவாளுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். கர்த்தர் அந்த அவளுடைய காரியங்களை நாங்கள் வாசித்தோம்னு பார்த்தோம். 3 அதிகாரம் 8-9 வசனங்களை பார்த்தா வாசிக்க தேவையில்லை. அதில் பார்த்தா திரும்பமாக மீட்பின் பொருளாக இயேசு எங்களுக்காக மறித்தபடினால எங்களுக்கு திரும்பம் எங்களை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அவர் எங்களை உயிர்ப்பித்தாண்டவர். சங்கீதம் 25:6 வசனம் சொல்லுகிறது, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நீர் எங்களை திரும்பமாக உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆமென். கர்த்தர் சோதரம். நான் இன்றைக்கு தான் முதன் முதலாக இந்த வேத வசனங்களை இதில் வாசிக்கிறேன் எழுதி. அதனால தான் கொஞ்சம் யோசனையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் சோதரம். 119 சங்கீதம் 37 வசனம், மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமது வழிகளை என் மேல் உயிர்ப்பியும். கர்த்தர் சோதரம். கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவர் 2 தரம் இல்லை, சிலருக்கு 3 தரம் இல்லை, 3 தரம் சொல்லியும் நம்ம கீழ்ப்படியாமல் இதை மனம் திரும்பாமல் இருக்கும். அவை கத்திட்ட மன்னிப்புக்கப்போம். ஆண்டவரே எங்களை நீ உயிர்ப்பியும். ஆண்டவரே எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், ஆண்டவரே நான் கண் எனக்கு சுகமந்தா நான் உடைய வசனங்களை நல்லா முழுக்க முழுக்க வாசிப்பேன், பாடமாக்குவேன். அது மட்டுமல்ல, இதேபோல் தான் ஞாபகம் இந்த பிள்ளைய எப்படி பாடமாக்கி வச்சுருக்கல அதே மாதிரி நாமளும் உச்சமாக பாடமாக்கணும். பாருங்கள், ஒரு போதர் நான் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் எப்படி இருக்கு சோத்திரம். அதே இதில் டிவியே ஒன்றுமே நான் இன்னும் பார்க்க மாட்டேன். எந்த ஒரு இது இருந்தாலும் ஒன்றும் பார்க்க மாட்டேன். இனி என்னுடைய கண்கள் உமக்கு தான் சொந்தம். ஆமாம், என்னென்ன சின்ன சின்ன நாடகங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கேன். அதில் என்னோடய பேரப்பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, என்ன ஐயாட்டு தான் சொல்லுவாங்க, என்ன டிவி பார்க்குறீங்க? அப்போ நான் சொல்லுவேன், டிவி தானே பார்க்குறேன், நாடகங்களை தான். அப்படி பார்க்கத்தா பார்க்கக்கூடாது. நான் அப்போ சொன்னேன், சரி நான் இப்போ பாருங்கள், நான் கண் எனக்கு எனக்கு சோம்பேறும்,
கத்தனுக்கு கண் பார்வை தருவார், டிவியே நீ பார்க்க மாட்டேன் என்று நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். அல்லேலூயா. அப்போ கத்தரி சுத்தினாண்டு அந்த பயங்கரமான பாவத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிக்கை செய்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், யோனா வந்து தன்னுடைய பாவத்தை பயங்கரமாக அறிக்கை செய்தான். அதில் என்னென்னு கேட்குறாங்க, யோனாட்ட கேட்குறாங்க என்னென்னு கேட்டால், யோனா புத்தகத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், யார் நிமித்தம் இந்த பொல்லா புனக நேரிட்டது. அதுக்கு அவன் சொன்னான், நான் தானே அந்த ஆள் தான், என் நிமித்தம் தானே உண்டாக்கணும். அப்போ என்ன செய்யணும், நான் ஒரு தீர்க்கட்சியாக இருக்கேன் என்ன. அப்போ தீர்க்கட்சின்றபடியாக அவன் தான் கேட்குறாங்க. அவன் சொன்னான், என்னை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா சமுத்திரத்துக்குள்ளே எரிஞ்சிட்டீங்கன்னு வீசிட்டீங்கன்னு சொன்னேன், அது உங்களுக்கு ஒரு ஒன்றும் சமுத்திரம் உங்களுக்கு அமைதியாகும். அவன் சொன்னதெல்லாம் சரி, ஆனால் வீச சொல்ல இல்லை. அவன் சொன்ன என்ன தூண்டி தண்ணிக்குள்ளே போடுங்கன்னு. அவங்க மெதுவாக பயத்தோடு நடுக்கத்தோடு தண்ணிக்குள்ளே போட்டாங்க. அவர் ஒரு பெரிய பெரிய மீன் வந்து என்னென்னு விழுங்கிட்டேன். மீனுக்கு மீனை விழுங்கணும்னு தெரியாமல் அந்த மீன் அவரை விழுங்கிட்டேன். அதுக்கு அது வயிற்று வழி வந்தது என்னோட தெரியாது. கெட்ட அந்த அவதிப்பட்டு தெரியாமல் ஒரு தீர்க்கட்சியை விழுங்கிட்டு ஊழிய போய் போய் ஊழியக்காரனை விழுங்கினே ரெண்டெல்லாம் யோசித்து கடைசியில் கொண்டு போய் கக்கிட்டேன். கதிரி ஸ்தோத்திரம், கதிரி ஸ்தோத்திரம், நீனவே கரையில் கக்கிட்டேன். அவது கதிரி ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக மாற, கத்தர் திரும்பவும் அவனை உயிர்ப்பித்து அவனை ஆசீர்வதிக்க மாற கத்தர் கிருபளிக்கவில்லையா சொல்லுங்க. ஆமே. அப்போ எங்களுடைய ஜெபங்களுக்கு கத்தர் பதில் தருகிறவர் சொல்லுங்க. அதுலையா அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் யாரும் ஜெபிச்சிருக்கிறீங்க, அதான் கத்தர் எங்களையும் கொண்டு வந்திருக்கார். நாங்கள் ஜெபிச்சிருந்தபடினா உங்கள் மத்தியில் வர கத்தர் கிருபளித்திருந்தார். கத்தர் சுத்தோத்திரம் அலலுயா. ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சிம்சோன் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்க மாட்டேன், ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபிச்சான். தாடி முடி, ஏழு சாண முடி அவனுக்கு இருந்தது, ஏழு சாடை. அந்த ஒவ்வொரு முடியிலையும் அவங்க அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் எல்லாமே கடந்து வந்திருக்கு. தாய் சொன்னால், இதை நீ சிறைக்கக்கூடாது, இதை நீ வெட்டக்கூடாது, நீ வெட்டினா அவன் அபிஷேகம் எல்லாம் போயிருமான். அதே போல் அவன் தன்னுடைய தொழிலாளர்கள் மடியில் படுத்து இருக்கிற நேரத்தில் அவன் அந்த பாவத்தை செய்து கடைசியில் அவனுக்கு தலை முட்டடிக்கப்பட்ட பிற்பாடு அவனோட வல்லமையெல்லாம் இறங்கி போச்சு. ஆனால் என்ன நடந்தாலும் அவனுக்கு கண் தான் போயிட்டு, ஆனால் தான் முடி முடி மெல்ல 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 முளைக்க ஆரம்பித்து அவன் தன்னுடைய ரகசியத்தை ஒருவனுக்கு சொல்லவே இல்லை. முடி முளைக்கிற நேரத்தில் அவனுக்கு வல்லமையும் அவன் அபிஷேகம் அவனுக்குள்ள திரும்பவும் வந்து அவனுக்குள்ள ஒரு பலத்த பலன், அவனுக்கு ஒரு பலத்த கிரியை அவனுக்குள்ள உண்டாகி அவன் அந்த கடைசியில் தூணை ரெண்டு தூணையும் கையை வச்சு அசைக்கிற நேரத்தில் முன்பு இருந்ததை விட செட்டிப்பான அழிவு, பயங்கரமான அழிவு அந்த பெலிஸ்தருக்கு உண்டாகிட்டேன்னு பார்க்குறோம். கத்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவையினை கண்பானவர்களே, கத்தர் அவன் ஜபித்தான், ஆண்டவரே திரும்பவும் எனக்கு இறங்கும், நாமளும் எங்களுக்கு ஆண்டவரை இறங்கும்னு சொன்னால் கத்தர் எங்களுக்காக மனமிறங்குவார், ஒரு சந்தர்ப்பத்தை திரும்பி தருவார், கத்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நன்றி பிதாவே. இத்தனை பேருக்கு கத்தர் எங்கள் எங்கள் ஜெபத்துக்கு பதில் தர்றாருன்னு விசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா. கத்தர் சீக்கிரமாக ஒரு பெரிய இடத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி தான் நம்ம ஒரு சின்ன கூடாரத்தெல்லாம் இருந்தோம், கத்தர் ஒரு பெரிய கூடாரத்தை தந்தார். இப்போ இன்னும் இன்னமாக பெரிய இடங்களை தந்து கொண்டிருக்கிறார். பக்கத்து இடத்தை நாங்கள் வாங்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். ஆகவே தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும். அவர் கடல் எப்பக்கம் எதிர்ப்புகள் இருந்தாலும், எந்த இடத்துல சூழ்நிலையில் எதிர்ப்புகள் எங்களுக்கு இருந்தாலும், எல்லா எதிர்ப்பத்தின் மத்தியிலும், எல்லா சுழற்காற்றின் மத்தியிலும், எல்லா காரியத்தின் மத்தியிலும், எல்லா பெருங்காற்றின் மத்தியிலும் கத்தர் பலத்த அற்புதங்களை நமக்கு செய்ய போகிறார். குர பஷார ஹலோயா. எத்தனை பேரோடு பாஸ்டர் அம்ப்ரோசினுடைய வாய்ஸ் ஒரு மங்களா ஒரு மைல்டா உங்களுக்கு கேட்டிருந்தாலும், அதுல தேவாவியானவர் பேசினதை நான் கூர்ந்து கவனித்தேன். அல்லேலூயா. பாஸ்டர் பாஸ்டர் நல்ல தம்பி என்ற ஒரு இன்னொரு பாஸ்டர் இருக்கிற என் ஃப்ரெண்ட் உங்களை மாதிரி, அவர் நேற்றைய தினத்தில் ஜெபிக்கும் பொழுது
திடீரென்று அவரும் கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் ஓல்டு, அவரும் ப்ரே பண்ணும் பொழுது திடாரென்று ஆவியானவரால் நிரப்பப்பட்டு திடத்திட்டு அந்நிய பாஷையில் பேசி தீர்க்க தரிசனம் ப்ளோ பண்ண ஆரம்பித்தது. சட்ட 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 சட்டென்று ப்ளோ பண்ண ஆரம்பித்தது. அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒப்பான ஒரு தீர்க்க தரிசனம் எக்ஸடஸ் 34:10 அது வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கரம் இருந்தா மட்டும் தட்டு இல்லாடி விடு. ஹல்லேலூயா. இருக்குதுல, அதை முன்னமே செய்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பரிசுத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. That's right. ஆண்டவர் அதை சொன்னவர், அதை செய்வார். போன முறைக்கு முதல் முறை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. அதே ப்ரொஃபஸி, அதே வார்த்தையை பாஸ்டர் இப்பொழுது இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அதே இது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, தேவன் சொன்னதை சொன்னது தான். ஆமென். ஒரு பெரிய அனாயிண்டட் மேன் ஆஃப் காட், அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். இன்னைக்கு வரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு? அவர் காலம் போ, அவருடைய நரம்புகள் வீக்காக இருந்தாலும் அவருடைய அபிஷேகம் வீக்காக இருக்கல. நான் உட்காருங்க, கொஞ்சம் நேரம் கதை போவோம். இப்போதான் ஏய் பாஸ்டர், இப்போ 12:30 பாஸ்டர், ஏன் டக்குன்னு முடிச்சிட்டீங்க? 3:00 இவங்க அனுப்பி வைக்கணும், இல்லாட்டி அவங்க சமீபாடு அடையாது. ஹல்லேலூயா. அப்பா வந்துட்டானா, போட்டுட்டான்டா அப்படின்னு நினைச்சு நான் அது கூர்ந்து கவனிச்ச ஜோயல், நான் கூர்ந்து கவனித்த காரியம், உங்களோட அப்பாட்ட நரம்பு தான் வீக்கா இருக்கு தம்பி, ஆனா அனாயிண்டிங் வீக் அல்ல. அவ்வளவும் சொன்னா அவ்வளவும் ப்ரொஃபசி, ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட். விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கல, விசுவாசிக்கல? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன மேடம் விசுவலா, நீங்க தந்திரமா பேசுறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க இல்ல? கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சிரிச்சா தான் உங்களோட முகத்துல. அதாவது நான் நேற்றைய தினத்துல சொன்னேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான் சொல்லு. இது போதாது, பாஸ்டர் பாஸ்டர் அம்ப்ரூஸுக்கு கேட்கிற மாதிரி பெருசா சொல்லு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அப்படி போடு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அதை மறந்துடாத. மனுஷன் பார்க்கிறது முகம், கடவுள் பார்க்கிறது அகம், இருதயம். ஆனா முகத்தை பார்க்கிற மனுஷன் உண்ட முகத்தை பார்த்தா ரட்சிப்புக்குள்ள வருவானான்றத கொஞ்சம் யோசிச்சு பார். ஒரே புற்றுள் தடி விழுங்கினது மாதிரி அப்படியே இப்படி நீளமா மொட்டையா இப்படி கட்டையா இப்படியே இப்படி மூக்கை பிடிச்சிட்டு இப்படி போனா யாராவது உண்ட முகத்தை பார்த்து இயேசுக்குள்ள வருவாங்களா? நோ. ஆனா எப்பையும் துக்கமான நேரத்திலையும் அந்த ஆண்டவர் இழவு வீட்டை மகிழ்வு வீடாய் மாற்றுகிறவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இழவு வீட்டுக்கு போனா கூட மகிழ்வு வீடாய் அதை மாற்றுகிற தேவன். ஆமென். கல்யாண வீட்டில் தண்ணீருக்கு போன தண்ணீர் திராட்சை ரசம் இல்லைன்னா தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மாறாவி நீரை மதுரமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இழவு வீட்டை மகிழ்வு வீடாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அப்போ நீ அவரிடத்துல வந்துட்டு தொங்க போட்டுட்டு இப்படி நீ இங்க வந்து போகும் பொழுது கூடி அப்படியே தொங்க விட்டுட்டு இப்படியே போனா எங்க வந்துட்டு போறா நீ?
எங்க வந்துட்டு போறா? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டு போறா. கொஞ்சம் சிரிச்சு ஹாப்பியா அப்படி சிரிச்சு வெல்கம் பண்ணி, ஹலோ ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. நான் சில நேரங்களில் தனியே இருந்து தனியா ஜப அறையில் இருக்கக்குள்ள அப்படியே சிரிப்பு வரும். அப்படி சிரிப்பு வரக்குள்ள இவள் வந்துருவாளோ, என்ன பொண்டாட்டி வந்துருவாளோன்னு யோசிச்சு பாக்குறேன். என்ன வந்தா யார நினைச்சு சிரிக்கிறான்னு கேட்டா, ஐயோ யார ஹலலுயா. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். ஹலலுயா. எந்த மகிழ்ச்சி? மகிழ்ச்சி இல்ல சிஸ்டர், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். ஹலலுயா. எஸ், மகிழ்ச்சி என்றது வேற, நித்திய மகிழ்ச்சி என்றது வேற. வேதம் நம்மளை மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு போறதில்லை, நித்திய மகிழ்ச்சிக்குள் கொண்டு போகிறது. மெய்யான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். ஜீவன் இல்ல, நித்திய ஜீவன். ஹலேலூயா. அவன் பிறப்பின் நிமித்தம் உனக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். ஹலேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப நான் நாலு தரம் கத்தி, நீ ஒரு தரம் கத்து, நான் போதுமா? ஹாலேலூயா. தட்ஸ் ரைட். நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறார்? நித்திய மகிழ்ச்சி. எஸ். அப்போ ஆண்டவர் அந்த 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 நித்திய மகிழ்ச்சியை நமக்குள்ள வச்சிருந்தா, நாலு தரம் நீ அப்படி அந்த அப்படி போய் வரும் பொழுது ஒரு நாள் உன்னை புறஜாதி பார்க்கும். இன்றைக்கு சிரிக்கிறா, நாளைக்கு சிரிக்கிறா, நாளை எப்பயும் உன்னுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த புறஜாதி உன்னிடத்தில் வந்தது. சகோதரி சிஸ்டர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனுடைய ரகசியம் என்ன அப்படி என்று கேட்பாங்க. ஹலோ, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நிச்சயமாக கேட்பாங்க. நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் எப்படியோ ஹாப்பியாக இருக்கிறீங்களே, எப்படி பிரதர் அப்படின்னு என்னட்ட கேட்டிருக்கிறா. ஒரு என்ஜினியர் வந்து, ஒரு என்ஜினியர் ஸ்டூடெண்ட், ஒரு என்ஜினியர் படிக்கிறேன் நான், அந்நேரம் வேலைக்கு அலைஞ்சி தெரியக்குள்ள அந்த இன்ஜினியரிங் அந்த காலேஜில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னிடத்துல, பிரதர் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க அதை எனக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் அவருக்கு, அவர் ஒரு போனகைன் கிறிஸ்டியன், நானும் போனகைன் கிறிஸ்டியன், ஆனால் அவர் துக்கம் பாஸ் பண்ணுவனோ பாஸ் பண்ண மாட்டோனோட துக்கம் இருக்கிறார், எனக்கு வேலை இல்லை அந்த டைம்ல நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப அவரை வந்து என்னிடத்து கேட்டார், எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க பிரதர் என்று. அப்ப நான் அவருக்கு இயேசுவின் உறவை சொல்லி கொடுத்தேன். அண்டிலிருந்து அந்த இன்ஜினியர் இயேசுவின் உறவுக்குள் வந்து விட்டார். ஹலலுயா, ஹலலுயா. நாலு தரம் உன்னை நோட் பண்ணுவான், அஞ்சாவது தரம் உன்னிட்ட வருவான். ஏண்டா? மனுஷன் முதுகை பார்க்கல, முகத்தை தான் பார்க்கிறான். ஹலலுயா, ஹலலுயா. உன் முகத்துல ஒரு வெளிச்சம். இந்த ரோட்ல ஒரு லேடி இருந்தா, ஒரு ஓல்ட் லேடி, அவரோட பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த லேடி வந்து, நான் இந்த ரோட்டால கல்யாணம் முடிச்ச புதுசுல நானும் என்னுடைய மனைவியும் ஒரு சர்ச்சுக்கு நடந்து போவோம். அப்படி நடந்து போகும் பொழுது அந்த லேடி வந்து என்னையே பார்த்துட்டு இருப்பா. அந்த லேடி வந்து ஓல்ட் லேடி, பழைய வயது போனவ. ஓகே, என்னை பார்த்துட்டு நீ மாறி யோசிச்சுறாத சைட் அடிக்கிறவன் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவ பிறகு நாலு தரம் பார்த்தா, ரெண்டாவது கிழமையே அவ சொல்லியிருக்கிறா, இவன் என்ன பின் பவுடரா போட்டுட்டு போறான், இவன் என்ன பின் பவுடரா போட்டுட்டு போறான், இவன் மேக்கப் பண்ணி போறான். ஹலோ, ஹலோ, இது உண்மையா? இந்த ஸ்ட்ரீட்ல நடந்தது, இந்த ஸ்ட்ரீட்ல நடந்தது. ஹல்லேலூயா. ஐயா, பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு போக மாட்டா, அதை எடுத்தா அதுல பிங்கா இருக்குது முகம், ரியலா இல்ல? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அது என்ன நடக்குது, எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். பார்க்குற மனுஷனுக்கு உங்க முகத்தில் ஒரு வாடல், ஒரு ஒரு விதமான துக்கம் கவலை இருந்தா என்னண்டு நீ புருஷன் உதைப்பான். ஓடி உன் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நித்திய மகிழ்ச்சி அப்படி இருந்துட்டேன்னு சொன்னா, உன் புருஷன் இன்னைக்கு தான் வா 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 கரங்களை தட்டி. தேவனுடைய சத்தம் நமக்குள்ள வந்து இருக்குது, தேவ செய்தி நம்மளை தொட்டிருக்கிறது.
எத்தனை பேர் பாஸ்டர் ஆம்ப்ரோஸினோட வாய்ஸ் கிளியராக விளங்கினது? கரங்களை வைத்துக்காரு. எஸ் ஓகே. ஆனாலும் நான் கூர்ந்து கவனித்தேன், ஆவியானவர் அந்த அந்த அவருடைய அந்த மென்மையான குரலுக்குடாய் ஆவியானவர் பேசினார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு உண்மையாகவே சந்தோஷம். சும்மா வந்துட்டு போயிருந்தா கூட சந்தோஷம்தான். என்ன கால் பட்டுட்டேன். இதெல்லாம் ஒரு சீக்ரெட் இருக்கு தம்பி ஜோயல், தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு சீக்ரெட் இருக்குது. சிறியவன் பெரியவனால் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமே. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாத இதை இப்பதான் நீங்க பாக்குறீங்க. அப்ப பார்க்கக்குள்ளே ஒரு சிங்கம் வந்து கண்டாலே பயம். இப்போ எப்படி நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறோம், ஆனால் அப்போ கண்ட பயன் தம்பி பட்டார் பட்டார். Hallelujah. 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 In Yesuvukku hallelujah. Piravukku hallelujah. Aviyanavukku hallelujah. Lift up your hands and worship him. The presence of the Lord is here. Hallelujah. 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 Come here.
இயேசுவுக்கு அல்லேலூயா, நம் பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா.
கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் தகப்பனார் கேட்டதான ஒரு பாடல், அந்த பாடுபடி அவர் கேட்டுக்கொள்கிறார். எங்கள் எல்லாரும் தெரியுமோ தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சிடலாம். எங்களுக்கல்ல கத்தாவி, எங்களுக்கல்ல எல்லா கனமாய் முமக்கையும். அப்பட்ட நோவே சுவாமினி, அப்பட்ட நோவே உங்களுக்கு கருணாவை சிறந்த பாடலை இப்போ நாம் வீட்டை மகிழ்வா அந்த பாடலை நான் பாட போகிறோம். எல்லாரும் கையில் தட்டி திரும்ப சந்தோஷமாக கையை தட்டி பாடும். சொல்லுங்க ஆமீன். எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். எங்களுக்கல்ல கத்தாவி, எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல கத்தாவி, எங்களுக்கல்ல உமது கிருபை சத்திய, உமது கிருபை உமது சத்திய, உமது நாமத்திற்கே மகிமை, உமது நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல கத்தாவி, எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல கத்தாவி, எங்களுக்கல்ல உமது கிருபை உமது சத்தியம், உமது கிருபை உமது சத்தியம், உமது நாமத்திற்கே மகிமை, உமது நாமத்திற்கே மகிமை. பலமு வல்ல வராக்கிரமல்ல, பலமு வல்ல வராக்கிரமல்ல, உம்மாவினாலே எல்லாமாக, உம்மாவினாலே எல்லாமாக. எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல உமது கிருபை உமது சத்தியம்,
ஆண்டவரே போல ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தின் மேல் தங்குவதாக. இந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவரே இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து இன்றைய தினத்தில் பிரதிஷ்டப்படுகிறோம். ஆபிரகாமே, நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களைப் போலவும் ஆண்டவரே கடற்கரை மணலைப் போலவும் ஆத்துமாக்களை தருவேன் என்று சொன்னவர் நிறைவான ஒரு வல்லமையான ஊழியக்காரனை எழுப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி நீர் வழிநடத்தப் போகிறபடினாலும் நன்றி சொல்லி தேவ ஊழியர்களாக பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதித்து செபித்து நம்முடைய கரத்தில் இருந்து பெற்றுக் கொடுக்கிறோம் நல்ல பிதா. ஆமே. யாரும் கரங்களை தட்டி கத்தவர்கள் சொல்லி பாசாம்புலுக்காக அவருடைய ஊழியத்துக்காக நாங்கள் இப்பொழுது செப்பிக்க போகிறோம். ஆண்டவர் தயவாக ஆயுஷை பெருகும் பண்ணும் படிக்க பலத்தை, ஆயுஷை மட்டும் இல்லை பலம் ஆரோக்கியம் எல்லாமே அவருக்கு பெருகணும். தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஜோயல் ஜோயலோட வைஃப் எல்லாரும் எல்லாரும் முன்னுக்குவாங்க. யார் ஏஞ்சல் கம்மி அந்த தம்பி எஸ் ஓகே எல்லாருக்கும் சேர்ந்து நாங்கள் ஜோமனோம். கமான் எல்லாரும் எல்லாரும் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ரேபா ஷலபரியா அந்துரா பஹந்துலா ரபா வாய்களை விரிவாய் திறந்து தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ரேபா ஷலபரியா அந்துரா ஹம்பலா துனாவா ஹந்துடாமா ஹசே கேரே மீன் தூரபா லெபா தூரபா ஷீப லிதினி பஹோதினி ஹலந்துரபா ஷலபா எஸ் ஆயுஸ் பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜோமனோம். தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் பெலன் பெருகும்படியாக ஜோமனோம் 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 ரிபா ஷலபரியா அந்துரிய அலந்தரபா ஷலபரியா அந்துரிய அலந்தரபா ஓ ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் இறங்கி வாங்க எங்களுக்கெல்லாம் கத்தாவே எங்களுக்கெல்லாம்
உமது கிருபை, உமது சத்தியம், உமது நாமத்திற்கே மகிமை. மகா பரிசுத்தம் உள்ள யெகோவா தேவனே, உம்முடைய குமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகனுக்காய், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனுக்காய், தேவ மனிதனுக்காய் நான் ஜெபிக்கிறேன். என் நாளே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருஷம் விருத்தியாகும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஜீவன் வல்லமை ஆண்டவரே இந்த தேவ மனுஷனுக்குள் இறங்கும்படியாக, நரம்புக்குள், எலும்புக்குள், கணுக்களுக்குள், இரத்தத்துக்குள் ஆண்டவரே, கால்களுக்குள் இறங்கும்படியாக, ஜீவனுக்குள் இறங்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தயவு செய்து இந்த நீதிமானை நீர் வைப்பீராக, பூமியில் இருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், எல்லா தீமை நின்று காக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை நினைந்தரலும், இந்த மனிதனை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளாமல், எல்லா தீமைகளுக்கும் விலக்கி, நோய் என்கிற தீமைகளுக்கு விலக்கி, பலவீனம் என்கிற தீமைகளுக்கு விலக்கி, கண்ணிகளுக்கு விலக்கி, உம்முடைய வானை காத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிடுவார் என்கிற வசனம் உம்முடைய மானுக்குள் இறங்கி வருவதாக. ஆசீர்வதியும் காண்டா மிருகத்துக்கு வந்த பலனை கட்டளையிடும். ஆசீர்வதியும். Lord, I am your servant. I am your servant. In the name of Jesus. Oh, Rabbi Shandala Mando Rabbi Shalaba. உம்முடைய பரலோக வாசல் திறக்கட்டும். ஆசீர்வதியும். ஜோயலை, அவனுடைய மனைவியை, கூட வந்திருக்கிற ஒரு சகோதரர்களையும், ஏஞ்சலையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். Protect them, Lord. Bless them, Lord. Urava Shandala Rabba. Anoint them, Lord. Deliver them, Lord. Use them, Lord. Bless them, Lord. In the name of Jesus. In the mighty name of Jesus. Yesuvin naamathil jabam kelum Yehova Devane. Amen, amen, amen. Karangal uyathi. Urama mama nalara mama mandora mama mandara vaishala. Aregadana maladana mashila varadana mashiberadana mashala. I felt the presence of the Lord. Urava shalava. Enak inda kootam mudikave enak virupam illa. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. La mama madara mala vadura vashi geradala radana mashala variandara baladura balabadura va. Urava ladana maladana mashi bidiradala narandarandara ramanandara vashi. Oh sister Kamalavati, sister Kamalavati, come on, come on, quick, come forth, come on. Urava shalava ladana mala vadura vashi labara balabala. ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கிழவர். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கிழவர். வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்றும் இன்றும் அன்று மாறாதேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed. In the name of Jesus. Clap. யாவரும் சேர்ந்து சங்கீதம் 103 அதிகாரத்தை வாசிக்க போறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீரென்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும், என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும், மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41-10 மூன்றாம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ.
Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, Third Cross, Thissavirasingam Square, Batticloam, Sri Lanka. Mema deva panivideya oba hamata aashirwadayak uwayai apa viswasa karannena. Oba obage ගැලවුම් කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමතිනම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරයේ වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ
මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමෙන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 තුන්වෙනි හරස් වීදිය තිසවීරසිංහම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව